இலங்கை ஹம்பாந்தொட்டை காபரை அதற்கான கடன்களை திருப்பிக் கொடுக்க முடியாமல் காபரையை நூறு வருஷ குத்தகைக்கு சைனாவிடம் கொடுத்திருக்கிறது மொத்த செலவினத்தில் இராணுவத்துக்கு கொடுத்த செலவினம் அதிகமாக இருக்கின்றால் அந்த இராணுவத்துக்கு செய்கிற செலவில் பெரும் பகுதி வந்து இராணுவ வீரர்களுக்கு போய் சேரும் அது இராணுவ வீரர்களோ அல்லது போலீஸ் பாதுகாப்பு படையினருக்கு சேரும் பாதுகாப்பு படையில் யார் கூட இருக்கணும்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விதமான ஆக்கள் சிங்கள பேசுகிற மக்களான்னு இருக்கிறார்கள் ஆகவே சிங்கள மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு இதாக கொள்ளப்படும் சரி இராணுவ பாதுகாப்பு கொடுத்த பின்னாலே கைத்தொழில்களெல்லாம் இயங்க போதும் அல்லது விவசாயம் எல்லாம் இயங்க போதும் அதுக்குள்ளேயும் இது அரசியல் தலையீடுகளும் அந்த நிலப்பங்குடுகளில் அரசியல் தலையீடு ஏற்றுமதி இறக்குமதியில் அரசியல் பங்குடு தலையீடு அப்போ அங்கேயும் ஒரு ஒரு உறுதியான போக்கில் இந்த இந்த பொருளாதாரம் போகிறதுக்கான சூழல் இல்லை நாட்டுக்கு பிரதிவசனம் இல்லாத குறிப்பாக தமிழ் மக்களுக்கு சொல்லி இதில் எதுவுமே கிடையாது போரில் கலந்து கொண்டு அதில் அங்கவீனமடைந்த படையினரு கண்டு தனியான ஒரு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு படையினர் அங்கவீனம் அடைந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த போரால பாதிக்கப்பட்ட இன்னொரு தரப்பு இருக்கத்தானே வேணும் அந்த தரப்புக்கான ஒதுக்கீடுகள்ங்க வந்த ஒரு கேனல் ஜனாதிபதியாக இருக்கின்றார் ஆகவே அவர் இராணுவத்தை முதன்மையாக பாதுகாப்பில் அவர் முக்கியமான ஒரு பங்கு வகிக்க என்று கூறுகின்றார் ஒரு வருஷம் முடிவிலும் கூட இலங்கையினுடைய பாதுகாப்பை தான் ஸ்திரப்படுத்தி இருக்கிறதாக கூறுகின்றார் அதற்கு மேலதிகமான நிதி வேணும் என்று கூறுகிறார்கள் ஆகவே மொத்த பட்ஜெட்டில் பதிமூன்று வீதம் இலங்கை போன்ற ஒரு நாட்டில் ஒரு குறை வருமானம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மொத்த வருமானத்தில் பதிமூன்றரை வீதம் வந்து பாதுகாப்புக்கு போகின்றது பாதுகாப்புக்கு போகிற காசு எதுக்கும் வந்து அது ஒரு ப்ரொடக்ஷன் ஓரியண்டட்டான ஒரு விஷயம் அல்ல பாதுகாப்புக்கு போகிறது போகிறது போ கடங்கில் போடுற பணம் தான் அதில் வந்து பணவீக்கம் வந்து தொடர்ச்சியாக குறைஞ்சு கொண்டு போதுன்னு சொல்லுது புள்ளிபரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு விதத்தில் இருந்தது த குறைஞ்சி குறைஞ்சி வந்து இப்போ அஞ்சு வீதம் நாலு வீதத்துக்கு வந்துடுது அப்போ பன்னெண்டு வீதத்துக்கு நாலு வீதத்துக்கு வந்தேன்டா மூன்று மடங்கு குறைஞ்சிருக்குது மூன்று மடங்கு குறஞ்சா இன்றைக்கு நாங்கள் பொருட்கள் சேவைகள்ன்ற விலை ஆயிரம் ரூபாய்க்கு வந்த வந்து நாங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபா மூன்று ஒரு விதத்துக்குள்ளே கொண்டு வரணும் அந்த புள்ளிவரத்தை முடி பார்த்தார் ஆனால் அப்படி இல்லை ஆயிரம் ரூபாய் ஒன்ற பொருள் மூவாயிரம் ரூபாய் வேண்டாம் அந்த புள்ளிவரம் உரம் பணவீக்கம் குறையுது மேலும் மேலும் கடன்கள் வேண்டுவதற்கான ஒரு பட்ஜெட்டாகத்தான் இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த கடன்கள் இல்லாமல் இவர்களை இந்த நாட்டை கொண்டு நடத்த முடியுமா என்ற கேள்வி எடுத்து மதத்தை வச்சு பார்க்குறது இப்போ அரசு தலைவரையே அச்சுறுத்தற அளவுக்கு மத தலைவர் வந்துடும் பக்கத்தில் இருந்து அவை சொன்னதான் செய்யலாம் முன்னாரி சில இலங்கையில் வந்து மூன்று அடி முக்கியமான மதங்கள் இருக்கின்றன அதில் உள்ள பல ஏற்றத்தாழ்வுகள் இந்த பட்ஜெட்டில் வித்தியாசமாக வழிபடுகின்றது அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசலாம் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு வருஷத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு லோஸ்ட் ஸ்ரீலங்கா ஏலாயன்ஸை சொல்கிறார்கள் உனக்கு எல்லா கடனையும் நான் பொறுப்பேற்கிறேன் ஆறாவது வெளிநாட்டு கம்பெனியில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஒரு ஆக்கணும் ஏற்றுக்கொள்வார் இல்லை பிரதேச செயலக எல்லைக்குள் ஏறத்தாழ ஒன்பது இடங்கள் பௌத்த கோயில்களை கட்டுவதற்காக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கின்றது அது யாரால் பௌத்த பிக்குகள் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய ஒன்பது இடங்களில் அது ஒரு எத்தனை எத்தனை ஹெக்டேர் நிலப்பரப்புகள் என்று இருக்கின்றது அது குச்சவெளி குச்சவெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னமரவாடியில் புல்மோட்டையில் கிரியாயில் அப்படியானால் கொக்கிலாயில் இருந்து புல்மோட்டைக்கு பாலம் வரப்போகின்றது பாலம் வருவது வராதது என்பது வேறு பெரும் ஏழு மாணவ சில விடத்தில் வீதம் மொத்த சில விதத்தில் பெரிய பதிமூன்று வீதத்தை கொண்டு என்பது பாரியளவான ஒரு அதாவது இடர் காலத்தில் சுகாதாரத்துறைக்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதுவும் இல்லை கல்வித்துறைக்கும் குறைவாக தான் இருக்கின்றது எதற்காக வழக்கம் போல இந்த பாதுகாப்பு நிதிக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் தாங்கள் ஒரு இடதுசாரி சார்ந்த சிந்தனையாளர்களாக தங்களை காட்டிக்கொள்வதால் அது அது மாதிரியான மானிய நிவாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர அதை தாண்டி ஒரு பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான ஸ்டிமுலேஷன் பாயிண்ட்டோ அல்லது ஒரு விவசாயத்தில் அவர்கள் பேசுகிற மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கான ஒரு பாயிண்ட்டோ இல்லை சிம்பிள் உதாரணம் சொல்லலாம் இஞ்சிக்கும் மஞ்சளுக்கும் தடை ஒரு வேலை வாய்ப்பை மையமாக கொண்டு எந்த அபிவிருத்தியையும் கொண்டு வருவதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் இடம் இருப்பதாக நான் கருதவில்லை ஆகவே இவர்கள் சொல்கிற அந்த ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகள் அடுத்த ஐந்து வருஷத்துக்குள் கிடைக்கும் என்பது நிச்சயமாக அது நடைமுறை சாத்தியமா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது மிக தெளிவாக தெரியுது இந்த நாட்டு மக்களை சரி சமனாக நடத்த இல்லை பொருளாதார நன்மையை பெறுவதில் கூட சமனாக இந்த வரவு செலவு திட்டம் சில நன்மையை மக்களுக்கு கொடுக்கறது என்றாலும் அந்த நன்மையும் ஏற்ற தான் இருக்குது ஐபிசி தமிழர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கங்கள் இது உங்கள் தீர்ப்பாய நிகழ்ச்சி கடந்த பதினேழாம் தேதி பிற்பகல் வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது பொதுஜன பெரும் அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது பல்வேறு ஆளுங்கரப்பு எதிர்த்தரப்பு கடையில் பல்வேறு விதங்கள் இருந்தாலும் பல்வேறு பட்ட மட்டங்களில் இது சம்பந்தமான கருத்தியல்கள் அவ்வப்போது வேறு வேறு கோணங்களில் நிலவுகின்றது அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி வரவு செலவுத்திட்டது யாராக இருக்கின்றது அந்த வகையில் இன்றைய விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன் தமிழ் மக்கள் விடுதலை கூட்டணியுடைய தேசிய கூட்டணியுடைய உறுப்பினரும் இபிஆர் கட்சியினுடைய தலைவரும் திரு சுரேஷ் ரவிச்சந்திரன் அவர்கள் அதே நேரத்தில் பேராசிரியர் பி பி சிவநாதன் அவர்கள் பொருளியல் துறை வணக்கம் ஐயா அதே நேரத்தில் கலாநிதி சந்திரசேரன் அவர்கள் வெறும் பொருளியல் துறையினுடைய பேராசிரியராக இருக்கின்றார் சிரேஷ்ட உறவியாரர் பிரேமானந்த் அவர்களுக்கு வணக்கம் ஐயா இந்த வகையில் முதலாவதாக அரசியல்வாதிகளிடத்திலிருந்து நிகழ்ச்சியில் கொண்டு செல்வது சிறப்பாக இருக்கும் வழக்கம் போல் இந்த வரவு செலவு திட்டத்தை உங்களுடைய கண்ணோட்டத்தில் சொல்லுங்கள் மிக சுருக்கமாக கூறுவதாக இருந்தால் இந்த வரவு செலவு திட்டத்தில் மொத்த வருமானம் என்பது ஒரு லட்சத்தி எண்ப எண்பத்தெண்ணாயிரத்தி அறநூறு கோடி ரூபாக்கள் மொத்த செலவினம் என்பது மூன்று லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு கோடி ரூபாக்கள் இடையில் துண்டு விழும் தொகை என்பது ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாக்கள் இதனை விட இலங்கை நாட்டினுடைய உள்நாட்டு கடன் தொகை என்பது ஏழாயிரத்தி எழுநூற்றி எட்டு மில்லியன் ரூபாக்கள் சர்வதேச கடன் என்பது பதிமூன்று தசன் நாலு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஆகவே இதுதான் இந்த மொத்தமான விடயம் என்பது ஆகவே இதற்குள் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரத்தை நீங்கள் பார்த்தால் ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் இந்தியாவிடம் கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஒரு கால அவகாசத்தை கேட்டிருக்கிறது இலங்கை ஹம்பாந்தோட்டை காபரை அதற்கான கடன்களை திருப்பி கொடுக்க முடியாமல் காபரையை நூறு வருஷ குத்தகைக்கு சைனாவிடம் கொடுத்திருக்கின்றது இப்பொழுது இந்த இவர்கள் சொன்ன இந்த வருமானம் என்பது ஒரு அண்ணளவாக ஆயிரத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தெண்டாயிரம் கோடி ரூபாக்கள் இந்த கொரோனா வைரஸ் பீரியட்டிற்குள் நாடு ஒரு ல லாக்டவுன் பண்ணப்படுகிறது அந்த பிரதேசம் முடக்கப்படுகிறது இந்த பிரதேசம் முடக்கப்படுகிறது என்ற சூழ்நிலையில் ஏற்றுமதிகள் இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா என்பதும் அதே போல் இறக்குமதிகளுக்கான நியாயமான கட்டுப்பாடுகள் என்பதும் இவற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொருளாதாரம் ஒரு ஸ்திரத்தன்மையுடன் இருக்குமா என்பது முதலாவது ஒரு கேள்வி ஆகவே இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய குறைந்தபட்ச வருமானம் அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தெண்டாயிரம் கோடி குறைந்தபட்சம் வருமானம் இவர்களுக்கு கிடைக்குமா என்பது முதலாவது விஷயம் ரெண்டாவதாக இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய செலவுகள் என்பது மூன்று லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு கோடி என்று சொல்கின்ற பொழுது அந்த துண்டு விழும் தொகையை எங்கிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பது அடுத்த கேள்வி இவர்கள் ஏறத்தாள் ஒரு ஆயிரத்தி நானூறு மில்லியன் யூஎஸ் டாலரை ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்க் மற்றும் டேக்கா அது போன்ற நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் இவர்கள் ஏனைய நாடுகளில் நாடுகளிலிருந்து கடன்களுக்கு போக வேண்டுமாக இருந்தால் குறிப்பாக ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் அல்லது இந்தியா போன்ற நாடுகள் கடன்களுக்கு போக வேண்டுமாக இருந்தால் இவர்களது வெளிநாட்டு கொள்கையில் சில மாற்றங்கள் தேவை என்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது அந்த வெளிநாட்டு கொள்கைக்கான மாற்றத்திற்கு போவதற்கு இலங்கை தயாராக இருக்கிறதா ஒரு கேள்வியும் இருக்கின்றது ஆக ஒரு வேலை வாய்ப்பை மையமாக கொண்டு எந்த அபிவிருத்தியையும் கொண்டு வருவதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் இடம் இருப்பதாக நான் கருதவில்லை ஆகவே இவர்கள் சொல்கிற அந்த ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகள் அடுத்த ஐந்து வருஷத்துக்குள் கிடைக்கும் என்பது நிச்சயமாக அது நடைமுறை சாத்தியமா ஒரு கேள்வி எழுகின்றது ஆகவே இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வைத்து பார்த்தா இந்த முறையும் கூட ஒரு பாதுகாப்புக்கும் மிக அதிக அதிக செலவுகள் பாதுகாப்புக்கும் இந்த வருஷமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அவர்களை பொறுத்தவரை ஒரு இருந்து வந்து ஒரு கேர்னல் ஜனாதிபதியாக இருக்கின்றார் ஆகவே அவர் இராணுவத்தை முதன்மையாக பாதுகாப்பில் அவர் முக்கியமான ஒரு ப பங்கு வகிக்க வேணும் என்று கூறுகின்றார் ஒரு வருஷம் முடிவிலும் கூட இலங்கையினுடைய பாதுகாப்பை தான் ஸ்திரப்படுத்தியிருக்கிறதாக கூறுகின்றார் அதுக்கு மேலதிகமான நிதி வேணும் என்று கூறுகிறார்கள் ஆகவே மொத்த பட்ஜெட்டில் பதிமூன்று வீதம் இலங்கை போன்ற ஒரு நாட்டில் ஒரு குறை வருமானம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மொத்த வருமானத்தில் பதிமூன்றரை வீதம் வந்து பாதுகாப்புக்கு போகின்றது பாதுகாப்புக்கு போகிற காசு எதுக்கும் வந்து அது ஒரு புரொடக்ஷன் ஒரியன்டட்டான ஒரு விஷயம் அல்ல பாதுகாப்புக்கு போகிறது போகிறது போ கிடங்கில் போடுற பணம் தான் அதில் எந்த வருமானமும் வராது ஆகவே நீங்கள் அதுக்குள் போடக்கூடிய பணம் என்பது வந்து நிச்சயமாக மேலே அரசாங்கத்துக்கு எந்த வருமானமும் வரக்கூடிய விஷயம் அல்ல அந்த வகையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே பேசப்படுகின்றது இலங்கை அரசாங்கம் ஒரு சீன கடன் பொறைக்குள் விழுந்து விட்டது ஏன்னென்று சொன்னால் அவர்களுக்கு சீனாவுக்கான அதை கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் மேலும் மேலும் கடன்கள் வேண்டுவதற்கான ஒரு பட்ஜெட்டாகத்தான் இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம் அந்த கடன்கள் இல்லாமல் இவர்களை இந்த நாட்டை கொண்டு நடத்த முடியுமா என்ற கேள்வியும் இருக்கின்றது மொத்தத்தில் நீங்கள் பார்க்க போனால் நிச்சயமாக இது இந்த நாட்டுக்கு ஒரு உகந்த பட்ஜெட்டாக அல்ல நாட்டை மிக மோசமான ஒரு பட கடன் பொறைக்குள் கொண்டு போய் விழுத்தக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக என்று சொன்ன கேள்விதான் இருக்கின்றது ஆகவே இது நா ஒட்டுமொத்தமான நாட்டுக்கும் இதனால் பிரிவோசனம் பெறப்போகிறது கிடையாது நாட்டுக்கு பிரிவோசனம் இல்லாத குறிப்பாக தமிழ் மக்களுக்கு என்று சொல்லி இதில் எதுவுமே கிடையாது ஆகவே அந்த வகையில் இது ஒரு இந்த நாட்டுக்கு உகந்த என்று நான் சொல்ல மாட்டேன் நன்றி இந்த நேரத்தில் பொறியியல் துறை என்ற வகையில் உங்களிடம் வந்து வருகின்றேன் இந்த பட்ஜெட்டை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீர்கள் பொதுவாக பட்ஜெட்டை நாங்கள் பார்க்குற கண்ணோட்டம் என்பது ஒன்று முதலாவது மக்களுக்கு அது என்ன செய்யுது மக்களுடைய தேவைகளை அது பூர்த்தி செய்யுதோ என்றது ஒரு பார்வை இருக்குது இரண்டாவது ஒரு நாட்டினுடைய நீண்ட கால ஸ்திரமான பொருளாதார அபிவிருத்திக்கு அந்த பட்ஜெட் வந்து பங்களிப்பு செய்தா அந்த ரெண்டு கோணங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது முதலாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கு இது என்ன செய்தது என்று சொன்னால் இதில் தமிழ் மக்கள் பெரும்பான்மைக்கள் சிங்கள மக்கள் என்று ரெண்டு பிரிவினர் இருக்கின்றார்கள் ஏற்கனவே எங்களுடைய பிரபச்சந்திரன் சொன்ன மாதிரி இதில் வந்து தமிழ் மக்களுக்கு குறிப்பாக செய்யக்கூடிய நல்ல விடியம் என்னென்று சொன்னால் இந்திய தமிழ் மக்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா அதிகரிக்கப்பட்டது ஒரு நல்ல விஷயமாக ஒரு பொருளாதார நோக்கில் நான் பார்க்குறேன் ஆனால் அது கூட இப்போ இந்த முதலாளிமர் கம்பெனிகள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக இன்றைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கிறது மற்றபடி மக்களுக்குன்னு பார்த்தீங்களென்றால் தமிழ் மக்களுக்கு நான் அவர் சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லை சிங்கள மக்களுக்கு பார்த்தீங்களென்றால் மொத்த செலவினத்தில் இராணுவத்துக்கு கொடுத்த செலவினம் அதிகமாக இருக்கின்றால் அந்த இராணுவத்துக்கு செய்கிற செலவில் பெரும் பகுதி வந்து இராணுவ வீரர்களுக்கு போய் சேரும் அது இராணுவ வீரர்களோ அல்லது போலீஸ் பாதுகாப்பு படையினருக்கு சேரும் பாதுகாப்பு படையில் யார் கூட இருக்கணும்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விதமான ஆட்கள் சிங்கள பேசுகிற மக்களான்னு இருக்கிறார்கள் ஆகவே சிங்கள மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு இதாக கொல்லப்படும் இது இந்த பெனிவிட்டை வந்து ஒரு சோற்றனில் யாருக்கு போம் என்று பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் பார்க்கலாம் என்ன பிரச்சனை என்றால் நாங்கள் ஒரு செலவினம் வந்து அரசின் செலவினம் வந்து தொடர்ச்சியாக ஒரு வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய மூலங்களில் அந்த செலவீடுகள் இருக்கப்பட வேணும் அதாவது முதலீட்டு செலவுகள் இருக்க வேணும் மீண்டலும் செலவுகள் இருந்தால் அதனால் ஒரு பயணம் கிடையாது அதாவது வந்து நாங்கள் மரங்களை நாட்ட வேணும் அது நட்டு அது வளர்ந்து பெருசாகி பழுத்த பின்பு அதிலிருந்து தான் நாங்கள் பழத்தை பிடுங்கி சாப்பிட வேணும் அதுக்கான வரவு செலவு திட்டத்தை தான் நாங்கள் உருவாக்கப்பட வேணும் இப்போ எல்லாருக்கும் மக்கள் மகிழ்ச்சி ஏற்பார்கள் மக்களுக்கு கொடுக்கணும் ஓகே எல்லோரும் வீட்டில் இருக்கலாம் எல்லாருக்கும் நாங்கள் இருபது ஆண்டு ஆதாரம் அல்லது எல்லோரையும் பாதுகாப்பு பட்டியலை சேர்க்கிறோம் சம்பளம் கொடுக்குறோம்னு சொன்னாங்க தட் இஸ் நோட் அதுவும் இல்லை அபிவிருத்தி அப்படின்னா அவர்களுடைய இலக்கு ஐந்து தசம் ஐந்து விதத்தை தாங்கள் அதிகரி நோக்காக கொண்டுதான் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கின்றார்கள் எவ்வாறு அது நடைமுறை சாதி நீங்கள் யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளியலாளர் என்ற வகையில் என்ன என்னை பொறுத்த வரையில் இந்த பிகேசு இந்த புள்ளிவரங்கள் இந்த எதிர்வுக்குறள் எல்லாம் வந்து யதார்த்தபூர்வமானதாக ஒன்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு வந்து ஐஎம்எஃப் சொல்லுவது ம இந்த வருஷம் மைனஸில் அஞ்சு அஞ்சு தசம் போகமாண்டு வேர்ல்ட் பேங்க் ஒரு புள்ளிவரம்னு சொல்லுது நாலு தசம் அஞ்சு அண்டு இவர்கள் சொல்கிறார்கள் ஒன்று தசம் ஏழுதான் அண்டு இது யதார்த்தத்தை நீங்கள் பார்க்கணும் புள்ளிவரங்களில் சொல்கிறதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வர இல்லாத நல்ல உதாரணம் சொல்கிறோம் பணவீக்கம் வந்து தொடர்ச்சியாக குறைஞ்சு கொண்டு போதுன்னு சொல்லுது புள்ளிவரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வீதத்தில் இருந்தது த குறைஞ்சி குறைஞ்சி வந்து இப்போ அஞ்சு வீதம் நாலு வீதத்துக்கு வந்துடுது அப்போ பன்னெண்டு வீதத்துக்கு நாலு வீதத்துக்கு வந்தோம்டா மூன்று மடங்கு குறைஞ்சிருக்குது மூன்று மடம் குறைஞ்சால் இன்றைக்கு நாங்கள் பொருட்கள் சேவைகள் என்ற ஆயிரம் ரூபாய்க்கு ஒன்ற பொருளை வந்து நாங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மூன்று ஒரு விதத்துக்குள்ள வேண்டுணும் அந்த முடி பார்த்தார் ஆனால் அப்படி இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு ஒன்ற பொருள் மூவாயிரம் ரூபாய்க்கு வேண்டுவது அந்த புள்ளிவரம்னு சொல்லுது பணவீக்கம் குறையுதுண்டு யதார்த்தம் என்னென்னு சொன்னால் புள்ளிவரங்கள் வந்து சில தேவைகளுக்காக உருவாக்கப்படுகின்றன அது பல மீடியாக்கள் பல ஆராய்ச்சியாக சொல்லியிருக்கார்கள் புள்ளிவரங்கள்னு நம்பகத்தன்மை இல்லை இதுதான் நடக்கிற விஷயம் நாங்கள் என்ன நடக்குது மக்கள் வாழ்வாதாரம் கூடுதோ வாழ்க்கை கூடுதோன்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை இப்போ நாங்கள் வருமானம் இல்லாமல் செலவு செய்யுது அரசாங்கம் இந்த வரவுசில திட்டத்தை அதை நாங்கள் பார்க்குறோம் வர வருமான மூலங்களை வந்து இங்கே என்றால் அரசாங்கம் பல வருமான மூலங்கள் இழந்துட்டுது அந்த வருமான மூலங்களை எழுப்புறதுக்கான சிபார்சுகளும் இந்த இந்த வரவுசெலுத்திட்டத்தில் இல்லை உங்களுக்கு தெரியும் பெருந்தோட்டத்துறை ஒரு பெரிய முதுகெலும்பாக இருந்தது அந்த பெருந்தோட்டத்துறையில் ஏற்றுமதியில் ஒரு வருமானத்தை பெருத்திருந்தது அதை அப்படியே படுத்துட்டுது அது ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக திருப்பி மிக நட்டு ஒரு வருமானத்தை மூலமாக கொண்டு வரதுக்கு எந்த விதமான சிபார்சுகளும் இந்த இதில் பெரிய அளவில் செய்யப்படையில் சும்மா அங்காண்டு அவங்கவுங்கன்று சொல்லப்பட்டிருக்க வழியே நிரந்தரமான வருமானத்தை கூட்டுறதுக்கு கொண்டு இல்லை அடுத்த விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா வருமானத்தை பெருத்தாரதில் சுற்றுலாத்துறை ஓ சுற்றுலாத்துறை விழுந்துட்டுது சுற்றுலாத்துறை இந்த கோவிட் நைன்டீனால் விழுந்துட்டுது ஆனால் அது ஒரு சு இந்த சுச்சுவேஷனால் இருக்க வழியே அதை கட்டியெழுப்புறதுக்கான ஒரு ஒன்றும் இல்லை உள்நாட்டில் கூட சில கைத்தொழில் என்ன உல்லாச பயண கைத்தொழில்களை கட்டியெழுப்புறதுக்கான சிபார்சுகள் அந்த சவுண்டாக அதில் சொல்லப்படவில்லை இதில் முக்கிய முக்கியமான விஷயம் வேண்டாம் அரசாங்கத்துக்கு பெரிய ஏற்படுத்தி ஏற்படுத்திக்கிறது அரச தொழில் முயற்சிகள் இல்லை பார்த்தீங்கன்னா ரயில்வே திணைக்களம் இப்போ இலங்கை மின்ஞ்சார சபை திருலங்கை நியாயன்ஸ் இப்போ இப்படி இந்த 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 அரசாங்கத்தினுடைய பெரியளவான தொழிலாளர்களையும் பெரியளவு நிதியையும் முழுங்கிக் கொண்டிருக்கிற இந்த அரச தொழில் முயற்சிகள் வந்து நட்டத்தில் இயங்குது உங்களது எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு வருஷத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு லோஸ்ட் ஸ்ரீலங்கா ஏலையன்ஸை சொல்கிறார்கள் உனக்குரிய எல்லா கடனையும் நான் பொறுப்பேற்கிறேன் ஆறாவது வெளிநாட்டு கம்பெனியில் ஏற்றுக்கொள்ள ஒரு ஆக்கணும் ஏற்றுக்கொள் வரையில்லை இந்த பெரிய ஒரு அன்புரொடக்டிவிட்டியான பணியாளரை கொண்டு ஸ்ரீலங்கன ஏலையன்ஸை நாங்கள் ஒரு ப்ரொடக்டிவிட்டியான ஒரு அரச தொழில் முயற்சியாக கொண்டு வர இயலாது ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சரியான இது போடாமல் இன்னமும் அன் துறைகளுக்கு துறைகளுக்கு பாதுகாப்புத்துறை பாதுகாப்புத்துறை ஒரு ஆயுதத்தை தூக்கி வச்சுக்கொண்டு ஆயுதப்படைகள் உண்டு அதில் என்ன நாட்டுங்கிற ப்ரொடக்டிவிட்டி சர்வீஸ் செக்டர் தான் கூடு நாங்கள் பாதுகாப்பு வழங்குறோம் ஆனால் உண்மையான அதில் இது இல்லை இப்போ சில நாடுல வந்து பாதுகாப்பு செலவு வந்து பொருளாதாரத்துக்கு நன்மையை தரும் ஏன்னா அமெரிக்கா வந்து மிடில் ஈஸ்ட்டில் செய்கிற பாதுகாப்பு செலவினம் வந்து அதுக்கு அனுபவமாக அந்த கம்பெனிகளுக்கு என்ன கம்பெனிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் பெரிய இதை பெற்றுக்கொண்டு வரும் ஆனால் ஒரு சிறிய நாட்டை பொறுத்தவரை இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு சிறிய நாடு ஒரு சின்ன ஒரு பெட்ஷீட்டில் இருக்கு படுத்திருக்கிற குழந்தை மாதிரி எடுத்து விட்டு அப்படியே விழுந்து ஒரு ஜஸ்ட் சுருக்கமாக சொன்னால் ஒரு கொங்குங்களில் இருக்கிற சின்ன ஒரு கொமர்ஷியல் வாங்கி வச்சுருக்கிற ரிசர்வ் வந்து ஐம்பது பில்லியன் ஜூஸ் விடர் இறத்தால் இலங்கை வச்சிருக்கிறது ஏழு பில்லியன் ஜூஸ் விடாரு அது மிக ஒரு மென்மையான ஒரு எக்கனமி அப்போ இந்த எக்கனமியில் இந்த பெரிய இராணுவ செலவினத்தை பதிமூன்று வீதம் மொத்த செலவிதத்தில் பெரிய பதிமூன்று வீதத்தை கொண்டிருக்கின்றது என்பது பாரியளவான ஒரு அதாவது அந்த நிடற்காலத்தில் சுகாதாரத்துறைக்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதுவும் இல்லை கல்வித்துறைக்கும் குறைவாகத்தான் இருக்கின்றது எதற்காக வழக்கம் போல இந்த பாதுகாப்பு நிதி அதிகமாக ஒதுக்கியிருக்கின்றார்கள் இந்த இலங்கையில் உள்ள பிரச்சனையை முதலாவது நாங்கள் அடையாளம் காணும் இலங்கையில் இயற்கையான வளங்கள் இப்போ நல்ல பிரிட்டிஷ்கார் உருவாக்கின இன்ஃப்ராஸ்ட்ரக்சரர் இந்த பெருந்தொடுத்து எல்லாம் இருந்தும் இலங்கை இந்த அறுபது எழுபது ஆண்டுகள் சுதந்திரமடைந்து ஏன் நாங்கள் பொருளாதாரத்தில் பின்னடைந்து இருக்கிறோம் என்ற முதல் அடிப்படை காரணங்களை நிவர்த்தி செய்ய ம் பூர்த்தி செய்யப்படையில் ரெண்டு வரையும் அதாவது வந்து தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் சிறுபான்மை பெருமாற வேண்டும் ஒரு முரண்பாடு இருக்குது அந்த முரண்பாட் மையம்தான் இந்த இராணுவ செலவினம் இப்போ இராணுவ செலவு வச்சிருக்கிற பிரதான நோக்கம் என்னும் இங்கே பிரச்சனை தீர்க்கப்படையில் என்னும் எப்பயும் அது வேறு வடிவங்களில் வரலாம் என்றதான் நோக்கம் மொழி அப்போ இந்த இதற்கு இராணுவ ரீதியான அணுகுமுறையாலே நாங்கள் வெற்றி கொட்டணும் என்ற மீதாவில் இன்னும் அதை இராணுவ ரீதியாக அடக்கி ஒடுக்கிற முறை தான் போதிய ஒழிய ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு அமைதியான முறையில் ஒரு அமைதியான ஸ்ரீலங்காவை கட்டியெழுப்பதற்கான எந்த முயற்சியும் அரசாங்கம் எடுக்கலை அப்போ அந்த முயற்சி எடுக்காத வரையும் இந்த இராணுவ செலவு இது கொடுக்கும் அதனால் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இராணுவ செலவு சிங்கள பெரும்பான மக்களுடைய வறுமை கோட்டுப்போட்டுக்குள்ளே உள்ள உள்ளுக்கு இருக்கிற மக்களை வறுமையில் எடுத்து மீட்டுருக்கு இலங்கையில் வரம குறைஞ்சதுக்கு பிரதானமான கண்ட்ரிபியூஷன் வந்து இலங்கையின் இராணுவ செலவீடு ஆகவே இந்த இராணுவ செலவீடு ஒரு வகையில் இன்னொரு வகையில் அவர்களுக்கு நன்மையாகத்தான் போய் சேருது பொருளாதார பார்த்தீங்கன்னா அது நீண்ட காலத்தில் பொருளாதாரத்தை நாட்டோக்களிலே கொண்டு போகலாம் இது வந்து இந்த அடிப்படையில் வந்து இந்த பிரச்சனையை நாங்கள் தான் இலங்கை இந்த முக்கியமான இது கூடும் மற்றபடி நாங்கள் இங்கே பார்க்குற பொருளாதார ரீதியான எந்த விதமான விஷயங்களும் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை பார்த்து கல்வியை சொல்கிறீங்க நல்ல விஷயம் கல்விக்கு அடுத்தது மூன்றாவது கல்விக்கு வந்திருக்குது கல்வியில் நீங்கள் பார்த்தீங்கலண்டா இந்த சொல்லினா இன்னும் இன்னும் ஒரு லட்சம் பேரை ஐம்பதனாயிரம் பேரை த ஒரு வந்து பல்லக்கழத்து வர ஆக்களை நீங்கள் பல்லத்துக்கு உள்ளுக்கு வந்த ஆக்களே வேலை இல்லாமல் பேருந்து திருப்பி அவைகளுக்கு அரசாங்க இதில் வேலை கொடுக்கிறார்கள் அரசாங்கத்தை என்ன வேலை கொடுக்குறார்கள் அரசாங்கத்தை இலங்கையில் மொத்த வேலை செய்கிற படம் வந்து பொது பணியாளர்கள் வந்து தேவையான அளவு எட்டு லட்சம் இப்போ இருக்கிறது பதினாறு லட்சம் பதினாறு லட்சம் இருக்குது அந்த பதினாறு லட்சத்துக்கு என்னன்னு சேர்க்கிறதுக்காக பல்லக்கழகங்களையும் பட்டதாரிகளை உருவாக்கி அதுக்குள்ள இன்னும் கொண்டு போய் விட்டு பிறந்த அவர்களை பேந்து இன்னும் அரசாங்க உத்தியுத்தராகி இப்படியே மாறி மாறி இந்த சுழற்சியில் போனால் இந்த பொருளாதாரம் அங்கே போகும் கல்வி என்பது வருமானத்தை ஈட்டாத வரையும் கல்வியால் பயன் இல்லை இங்கெங்கே வருமானம் ஈட்டப்படுது கல்வியால் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸுன்ற பெரிய டெக்னீஷியன் அந்த சில ஃபீல்டை விட அநேகமான இந்த துறைகளுக்கு சேர்க்கப்படுற ஆக்கள் வந்து அன்புரொடக்டிவிட்டி தான் போயிடும் ப்ரொடக்டிவிட்டி வந்து அன்புரொடக்டிவிட்டி அவர்களுக்கு அவைகளுக்கு அரசாங்கத்துறையை விட்டால் வேறு வழி இல்லை அதை பற்றி அரசாங்கம் ஒரு பெரிய பிரச்சனை வேலை கொடுக்காம விட்டார் இப்படி ஒரு சூழ்நிலை தான் நன்றி இந்த அரசாங்கத்துறையை பற்றி சொல்லியிருந்தீங்க இந்த அரசாங்கத்துறையிலும் கூட இப்போது பல மாற்றங்களை அவங்க வரவு சிறுத்தில் சொல்லியிருக்கின்றார்கள் விடுமுறை விடயங்கள் இரண்டு வருடங்கள் வழியில் செல்லலாமா என்று அதே நேரத்தில் இன்னொரு வேலையும் அவர்கள் செய்யலாமா என்ற விடயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சொல்லப்படுகின்றது அதே நேரத்தில் எதிர்கட்சியினர் அதை நகைச்சுவையாக இந்த அரசாங்கமே ஒத்துக்கொள்கின்றது ஒரு தனிநபர் வேலை செய்கின்றோர் ரெண்டு வேலைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு மேற்கோள் காட்டி பல செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியது அந்த வகையில் அந்த அதை பற்றியும் கேட்கின்றேன் உங்களுடைய பார்வையை வரவு பார் பார்க்கிறீர்கள் ഒരുവർ രണ്ട് വേല ചെയ്യലാമിൻ്റെ അനുമതി വഴങ്ങലാം രണ്ട് വേല ചെയ്യൂടിയതാണ് ഒരു സൂനിലെ ഇങ്ങനെ ഒരു വേലത്തക്കാൻ സൂനിലേ ഇല്ല ഒരു വേലയെ ചെയ്യുന്നത്ക്കാൻ സൂനിലെ കൂടെ ഇല്ല പലർ വലയില്ല തെണ്ടാട്ടത്തിൽ ഇരിക്കണം അപ്പോൾ ഇതൊരു അത് മറ്റാകൾക്ക് ഒരു ഷോവദക്കാൻ ഒരു ഉറയാടൽ മേലെ താല് അതേമാതിരി തന്നെ ഇപ്പോൾ കടൻ വാങ്ങി തന്നെ നുഗർ அந்த ஒரு வீட்டை நீங்கள் எடுத்து பாருங்க ஒரு வீட்டில் கடன் வாங்கி நுகர்ந்தால் அந்த வீடு நடு விற்படும் தானா உழைச்சி நுகர்ந்தால் மாத்திரம்தான் அந்த வீடு உருப்படும் அப்ப நாங்கள் கடன் வாங்கி தான் அப்ப அப்போ இலங்கை எல்லாம் கடன் வாங்கி தான் நூற மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எண்பத்தஞ்சு சதவீதம் கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே முழுவதும் அப்போ இந்த நாடு உருப்படுத்துறதுன்றது எவ்வளோ அந்த இலகுவானது இல்லை அப்போ அது இந்த அரசாங்கம் தான் அந்த நிலைக்கு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டதோன்றது அது வேறு விஷயம் படிப்படியாக அது வந்தது இப்போ இராணுவ செலவு வந்து நாங்கள் கதச்சம் இல்லையா இராணுவ செலவு கூடி கொண்டு போதெண்டு சரி ஒரு கைத்தொழில் நடைபெற முடியாமல் அல்லது விவசாயம் நடைமுறைய முடிய நடைபெற முடியாமல் போனது இராணுவ பாதுகாப்பு இல்லாததாலே தான் என்று சொல்லி நிறுவுறதுக்கு எங்களுக்கு இங்கே ஆதாரம் இருக்குது சரி இராணுவ பாதுகாப்பு கொடுத்த பின்னாலே கைத்தொழில்கள் இயங்க போதும் அல்லது விவசாயம் எல்லாம் இயங்க போதும் அதுக்குள்ளேயும் இது அரசியல் தலையீடுகளும் அந்த நிலப்பங்குடுகளில் அரசியல் தலையீடு ஏற்றுமதி இறக்குமதியில் அரசியல் பங்குடு தலையீடு அப்போ அங்கேயும் ஒரு 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 உறுதியான போக்கில் இந்த இந்த பொருளாதாரம் போகிறதுக்கான சூழல் இல்லை கடன் வாங்கி நுகர்றது போல் அந்த கடனுக்கான அந்த உண்மையாக கடனையும் பெற வேண்டி வருதான்னு சொன்னால் இப்படி சந்திரசர்னு சொன்னது போல் அன்புரொடக்டிவான துறையை நாங்கள் வளர்க்க 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 அதுக்கு தீனி போட்டு கொண்டு தான் இருக்கணும் அது மீண்டும் மீண்டும் செலவு வேறு ரிகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கொண்டே தான் இருக்க போகுது அப்போ இங்கே ஒரு அடிப்படையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவானும் அது கொத்தபையா ராஜபக்ஷ வந்து இல்லை மஹிந்த ராஜபக்ஷ வந்து வர செலுத்திட்டு கொண்டு வரையக்குள்ளே அப்போ சொல்லுறது இப்போ நாங்களோ பள்ளாலைக்கழகத்திலே எண்ணிக்கை கூற்றம் அது ஏனென்றால் அந்த அவ்வளோ பேரும் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லை அவியல் வந்து புது புது மு முயற்சியாளராக மாற வேணும் புது புது முயற்சியாளராக மாற வேணுமன்றது நல்ல விஷயம் ஆனால் அதற்கான தயார்படுத்தல் பாடத்திட்டத்தில் இருக்குதோட இல்லை உண்மையிலே வழிகிட்ட உடனே அவர் தானே ஒரு முயற்சியாளர்னா மாறணும் அவ கொதவையாக இந்த கனவு அதுதான் கொதவையாக சொல்ல இருந்தால் எல்லோரும் அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதான ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கணும் அப்போ வங்கி வட்டி வீதத்திலேலாம் நான் ஏன் குறைக்கிறேன் அப்போ வெளிநாடுகள்லையும் அப்படி தான் வங்கி வட்டி விதம் மிக குறை கடன்கள் எல்லோரும் கடன் பெற்று முதலீடு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் நல்ல விஷயம் அது இது நல்ல விஷயம் இது இது கூட ஒரு சிலரை பாதிக்கிற விஷயமே இருக்கு இப்போ பென்ஷன் இயர்ஸை வந்து இந்த வட்டி குறைக்கிறதுன்றது சரியாக பாதிக்கும் பென்ஷன் இயர்ஸ் வந்து அந்த பணத்தில் தான் அந்த வட்டிக்கு டிபாசிட் டிப்பாசிட் பண்ணிவிட்டு அந்த வட்டியில் தான் நிறையவே சாப்பிட்டு கொண்டு வந்தது இவங்க ஆகி அரைவாசிக்கு மேலே வட்டி வருமானம் குறைஞ்சு பென்ஷன் இயர்ஸ் சரி இல்லை இது முயற்சியாளருக்கான ஒரு ஒரு வரப்பிரசாதம் என்று நாங்கள் சொன்னாலும் அந்த முயற்சியாளர் முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்கணும் இல்லை கைத்தொழிலுக்கான சூழல் இங்கே இல்லை என்ன நாங்கள் உருவாக்கவே இல்லை அப்போ அது இப்போ இந்த கொ கொரோனாவால் அதெல்லாம் அந்த முயற்சியெல்லாம் த உடைஞ்சி போச்சோன்னு சொன்னால் அதில் அதில் கொஞ்சம் உண்மை இருக்குது கொரோனாவால் அந்த நான் எல்லாம் லாக்டவுன் லாக்டவுன் பண்ண 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 நான் எங்களோடய மூமெண்ட் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு போச்சு அப்போ போக்குவரத்து இல்லை அப்போ ஒரு இடத்துலேருந்து உற்பத்தி பொருள் மற்ற இடத்துக்கு போகணும் பல்வேறு பட்டங்களில் வருமானம் விளக்கப்பட்டிருக்கு சரியாக இல்லை சாதாரண மக்கள் வருமானம் விளக்கப்படுது சாதாரண மக்கள் இல்லை சிறு சிறு முயற்சியால் இதை வருமானம் விழுந்த அதே புலம்பெயர்ந்து தேசத்துக்கு காசு பணம் அனுப்புகின்ற அந்த அந்த நிலைமையும் இப்பொழுது இல்லை தொழிலாளர்கள் திருப்பி தாயகம் அனுப்பி அனுப்பப்பட்டு வந்தாச்சு இப்போ அதான் சவுதிக்கு போ சவுதிக்கு அதிகமாக லேபரஸாக போகிறாக்கள் எல்லாம் இவ போக முடியுது இல்லை போனவன் இங்கே திருப்பி வர முடியாமல் அங்கே பட்டினி இழக்கிற லெவலுக்கு வந்தாச்சு ஆனால் இதோடு சொல்லிருக்கார் ஒரு டாலருக்கு இரண்டு ரூபாய் கொடுக்கப்படும் என்றது மேலதிகமாக அங்கே வரவு செலுத்திட்டத்தில் எல்லாமே மானிய மானிய வரவு செலவு திட்டம் இருந்து அந்த தரப்பாக எல்லாருக்கும் மானியம் தான் தரும் இப்போ உர மானியம் இல்லை எல்லாருக்கும் ஃப்ரீயாக சொல்லியாச்சு அது சொல்லிப்படி அதான் சில சிந்தனைகள் வரும் இலக்கங்கள் சார்ந்த பட்ஜெட் இல்லை இலக்கங்களும் அது சிலது சில சிந்தனை வந்து அந்த அந்த ஒரு எழுச்சி ஊட்டக்கூடியதான சிந்தனையும் இருக்குது இப்ப உரமானியத்தை கொடுத்துட்டு திருப்பி சொல்லிடலாம் என்றால் அந்த உரமானியத்தை பெற்ற விவசாயி வந்து நெல்லை வந்து அரசாங்கத்தை தான் தரணும் அதனால் மேலட இதுவரைக்கும் அந்த உரமானியத்தை கொடுத்தது இந்த இந்த திறகு முதலாளியெல்லாம் திறகு முதலாளி உர உரத்தை உரத்துக்கு கடனை கொடுத்து போட்டு விவசாயத்தை சரியான விலையில இல்லாத குறைஞ்ச விலையில அந்த நெல்லை வாங்கி போடுவேன் இப்போ அரசாங்கம் ஆகுது ஒரு ஒரு இடைத்தரகன்னு இந்த வருமானத்தை உழைச்சி கொண்டு போகிறத விட நான் அதை ஃப்ரீயாக கொடுத்துட்டு நெல்லை நானே வாங்குவோம் சொல்லி அப்படி சில மாற்றங்கள் நாங்கள் அதை மாற்ற நல்லது அந்த மத அலுவலர்கள் அமைச்சுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பற்றி எவ்வாறு பார்க்குறீர்கள் மத அலுவலர்கள் அமைச்சுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அதை நீங்கள் படித்தீர்களா அதை பற்றி புள்ளி எனக்கு நான் அது சமய அலுவலர்கள் சமய அலுவல் புத்த சாசன அமைச்சு பௌத்த அலுவல்கள் அதில் அதில் பற்றி பார்த்தீர்களா ஒதுக்கப்பட நிதியை பற்றி

பிரேமானந்த அவர்களுடன் கேட்க வேண்டும் உங்களுடைய பார்வையில் இந்த பட்ஜெட்டை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் கோட்டபாய அதிபராகும் போதே அவருக்கு ஒரு விஷன் இருந்தது அவர் அவர் இருந்ததா சொல்றார் அப்படிதான் சொன்னார் அவருடைய தேர்தல் அறிக்கையில இருந்தது அவருடைய வியத்கம அந்த அமைப்புகள் ஊடாக என்ன முன்மொழியப்பட்டதோ அந்த பாத்தில் இருந்து இந்த பட்ஜெட்டும் விலகி போனதாக எனக்கு தெரியலை அதுக்கு நடுவில் பேண்டமிக் வந்துட்டுது ஆனால் அதை அந்த பேண்டமிக்கை எப்படி எதிர்கொள்கிறதுன்றதுக்கான பட்ஜெட்டாக இது இருக்கே இல்லை பல விஷயங்கள் அப்படி தான் இருக்குது இந்த விவசாயத்தை அதிகரிக்கிறது அதில் ஒரு மரமலர்ச்சியை கொண்டு வர்றது என்றதில் இருந்து அவை முன்வைத்திருக்கக்கூடிய மானியங்கள் சார்ந்த எல்லா திட்டங்களுமே எப்படி இருக்குதுன்னா அவர் எதை முன்ன இதுக்கு முதல்ல இந்த இந்த டிசம்பர் போன டிசம்பருக்கு முதல்ல எதை பேசி அதே விஷயங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு பார்வையோடு முன்வைக்கப்பட்ட தான் இருக்குது ஆனால் இந்த பேண்டமிக் ஒரு நிலைமையை மாற்றிட்டுது தலகலாக்கிட்டது பல விஷயங்களை தலகலாக்கிட்டது அந்த நிலைமையை எதிர்கொண்டு இப்போ நாங்கள் அஞ்சில் இருந்தவண்டா இப்போ மூன்றுக்கு வந்துவிட்டான் இப்போ இருந்து அஞ்சுக்கு போய் அஞ்சுலேருந்து மேலே போகணும் ஆனால் இது இருந்து மேலே போகிறதுக்கான பட்ஜெட் தான் இருக்குது தவிர இந்த மூன்றுலேருந்து அஞ்சுக்கு வர்றதுக்கு அந்த இடைவெளியை நிரப்புறதுக்கான எந்த ஒரு வழிவகைகளையும் இந்த பட்ஜெட்டு காட்டுறதா இல்லை அடுத்தது வழக்கமான ஒரு ஒரு பட்ஜெட்டுன்றதுக்கு மேலே இதில் பெரும்பாலான சலுகைகளோ அல்லது அந்த ஸ்டிமுலேஷன் என்று சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தூண்டிவிட்டு அதில் பெரு வளர்ச்சியை ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தக்கூடிய எந்த ஒரு பாயிண்டையும் கண்டுபிடிக்க முடியலை வழக்கமான எல்லா அரசுகளும் கொடுக்குற அளவுகோல்களில் இவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம் அவள் அஞ்சு கொடுத்தா இவன் மூன்று உடுப்பினா அவ பத்து கொடுத்தா இவன் நாலு குடுப்பின்கின்ற மாதிரியான சில தங்களுடைய கொள்கை மாற்றங்களுக்கு ஏற்பே இவர்கள் தாங்கள் ஒரு இடதுசாரி சார்ந்த சிந்தனையாளர்களாக தங்களை காட்டிக்கொள்வதால் அது அது மாதிரியான மானிய நிவாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர அதை தாண்டி ஒரு பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான ஸ்டிமுலேஷன் பாயிண்ட்டோ அல்லது ஒரு விவசாயத்தில் அவர்கள் பேசுகிற மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கான ஒரு பாயிண்ட்டோ இல்லை சிம்பிள் உதாரணம் சொல்லலாம் இஞ்சிக்கும் மஞ்சளுக்கும் தடை முழுமையான தடை என்று போட்டாச்சு மஞ்சளை பொறுத்த வரைக்கும் இங்கே தேவை நுகர்வு தேவை கிட்டத்தட்ட ஏழாயிரம் மெட்ரிக் டன் என்று சொல்லப்படுது அதில் ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் இங்கே உற்பத்தி செய்யணும் மீதி ஐயாயிரத்துக்கு இல்லை இந்த ஒரு வருஷ காலத்தில் இப்போ பல் ஃபுட் ப்ரோக்ராம் என்ன சொல்லுது உங்களுடைய உற்பத்தி இன்னும் வீழும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் இருக்கிற உற்பத்தியே இன்னும் விழுந்துடும் சொல்லுது ஆனால் இவர்கள் இருக்கிறது இறக்குமதியே தடை இருக்கிறது ரெண்டாயிரம் தான் மீதி ஐயாயிரத்தை கவ பண்ணுறதுக்கே என்ன வழியேன்னு தெரியல இருக்கிற ரெண்டாயிரமும் குறைஞ்சா உற்பத்தி குறைஞ்சா இந்த ஏழாயிரத்தை எப்படி நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க இங்கே கடையில் ம மஞ்சள் இல்லை இதுதான் சாதாரணமான நிலைமை ஸோ இந்த இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு அதுக்கான ஒரு பட்ஜெட்டாக இது என்ற கேள்வி வந்து பெரிய அளவில் இருக்கு நன்றி இந்த நேரத்தில் திரு சுரேஷ் பிரமச்சந்திரன் அவர்களிடம் இப்பொழுது தமிழ் இப்போ யுத்தம் முடிந்து பதினோரு வருடங்கள் ஆகிவிட்டது இந்த பட்ஜெட்டில் எப்போது பார்த்தாலும் இந்த தமிழ் மக்கள் நலன் சார்ந்த விடயங்களில் நிதி ஒதுக்கப்படுவது மிக குறைவு ஆனால் அவர்களுடைய இப்போ புதுசாசன அமைச்சுடைய வர நிதி ஒதுக்கீடை பார்த்தால் மிக அதிகமாக இருக்கும் அடுத்தது தொடர்ந்து வருகிறது பௌத்த அலுவலர்கள் அமைச்சர் என்ற போதும் அது மூன்று இலக்கங்களில் தான் மில்லியனில் அந்த பட்ஜெட் வருகின்றது சரி இந்து சமய விவகாரமும் சரி இஸ்லாமிய மத விவகாரமும் சரி இரண்டு இலக்கங்களில் தான் அதனுடைய பட்ஜெட் இருக்கின்றது இதை எவ்வாறு காலங்காலமாக இந்த இதன் நீட்சி தொடர்ச்சி இந்த பட்ஜெட்டில் இவ்வாற நிலையில் காணப்படுகின்றது இல்லை அடிப்படையில் இலங்கை என்பது ஒரு சிங்கள பௌத்த தேசமாக அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே பௌத்தம் என்பது அரசாங்கத்தினுடைய மதமாகவும் பௌத்தம் என்பது இலங்கையினுடைய முதன்மையான மதம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த பௌத்த மதத்தை வளர்ப்பதும் காப்பாற்றுவதும் போஷிப்பதுமான சகல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றது இப்பொழுது நீங்கள் வடக்கு தொழிலோ கிழக்கு தொழிலோ பார்த்தால் புத்த கோயில்களை கட்டுவது இராணுவத்தினர் என்று சொன்னால் ஒரு அரசாங்க விடயமாக அரசாங்கம் கருதுகிறது இராணுவத்தினர் மூலம் புத்த கோயில்கள் கட்டப்படுகிறது ஆகவே அதற்கு முதன்மையான அதுக்கான தேவையான நிதிகள் ஒதுக்கப்படுகின்றது அண்மையில் இந்தியாவில் இருந்து வரத்தால் ஒரு பதினாலு மில்லியன் ரூ ஒரு பதினாலு மில்லியன் அனைக்கிறேன் யூஎஸ் டாலரோ இது ஒதுக்கப்பட்டது இலங்கையினுடைய பௌத்த அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டதாக நான் அறிகிறேன் ஆகவே இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலையினுடைய திருகோணமலையினுடைய ஒரு பகுதி குச்சவழி பிரதேச செயலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குச்சவழி பிரதேச செயலக எல்லைக்குள் ஏறத்தாழ ஒன்பது இடங்கள் பௌத்த கோயில்களை கட்டுவதற்காக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கின்றது அது யாரால் பௌத்த பிக்குகள் சொல்லியிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய ஒன்பது இடங்களில் அது ஒரு எத்தனை எத்தனை ஹெக்டேர் நிலப்பரப்புகள் என்று இருக்கின்றது அது குச்சவழி குச்சவழியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னமரவாடியில் புல்மோட்டையில் கிரியாயில் அப்படியானால் இருந்து புல்மோட்டைக்கு பாலம் வரப்போகின்றது பாலம் வருவது வராதது என்பது வேறு பிரச்சனை கேள்விதான் அதாவது புல்மோட்டை என்ற ஒரு பிரதேச ஏரியாவுக்குள் ஒன்பது கோவில்களை கட்டுவதற்காக கெசட் நோட்டிபிகேஷன் வந்து வந்திருக்கிறது இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அது வர்த்தமானிலும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒன்பது இடத்திலும் ஒரு கோயில் கட்டுவதற்கு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பு அல்ல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்புகள் ஒவ்வொரு இடத்திலும் இருந்து கேட்கப்படுகிறது இருபது ஹெக்டேர் முப்பது ஹெக்டேர் நிலப்பரப்புகள் என கேட்கப்படுகின்றது அப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் வந்து அதற்கும் இந்த இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டும் இருக்கின்றது இந்த கோயில் கட்டுறது சில இடங்கள் கோயில் கட்ட ஆரம்ப ஆரம்பித்த முட்டாயிட்டது ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு பிரதி அதாவது தமிழ் பேசும் மக்கள் முஸ்லீம் தமிழ் மக்கள் சரிந்து வாழக்கூடிய அந்த பிரதேசத்தில் ஒன்பது கோயில்கள் என்ன காரணத்திற்காக என்றொரு கேள்வி இருக்கின்றது ஒரு ஒரு கோயில் ரெண்டு கோயில் அல்ல ஒன்பது கோயில் கட்டுவதற்கான தேவை என்ன அதற்காக இவ்வளவு பெரிய நிலப்பரப்புக்கான தேவை என்ன இந்த அந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய மிக ஆரம்பத்திலிருந்து வரக்கூடிய அந்த மகாவம்ச செட் என்பதும் சிங்கள பௌத்தம் என்பது இது சிங்கள பௌத்த நாடு என்பதும் பௌத்தத்திற்கு முன்னுரிமை என்பதும் தமிழ் மக்கள் தெரிஞ்சும் வடகிழக்கு இணைப்பை பற்றி பேசக்கூடாது என்ற விடயங்களும் என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கால நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியா இல்லையா அங்காலாது இங்கால நீங்க முள்ளத்தீவில் பார்த்தீங்கன்னு சொன்னா கொக்குலா கொக்கு தொடுவா நான் யார் எல்லாத்தையும் என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் வந்து அது மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை சொல்லுதோ என்னட்ட தாங்கோ நான் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கிறேன் முல்த்தீவு மாவட்டமோ அல்லது அந்த இடத்துக்கூடிய பிரதேச செயலகமோ அல்ல அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை என்னெடுத்தாங்க அந்த சிவில் அட்மி நான் அதை பார்த்துக்கொள்கிறேன் என்ன காரணத்துக்காக வந்து மகாவலி ஒதாரிட்டி அந்த நிர்வாகத்தை தான் தன்வசம் எடுக்க வேணும் என்று கேட்க வேணும் இதுங்க முல்லத்தீவினுடைய எல்லைப்புற கிராமங்களும் திருவண்ணமலையினுடைய எல்லைப்புற கிராமங்களும் ரெண்டு ஒவ்வொரு பட்ட நிலையில் அரசாங்கத்தினால் கபலீகரம் செய்யப்படுகிறது ஒன்று மகாவலி ஒதாரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற பெயர் அங்கால வந்து புத்தகோயில் கட்டுவதற்கான நிலங்களை எடுத்துக்கொள்வது என்ற பெயரில் செய்கின்றது ஆகவே இங்கே நீங்கள் பார்த்த நீங்கள் கேட்ட கேள்வி இன்னொரு வட அது அதுகள் நடந்து கொண்டு போகுது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு மிக தெளிவான ஒரு ஒரு அஜெண்டா இருக்கிறது வடகிழக்கு என்று சொன்ன அந்த நில தொடர்ச்சியை இல்லாமல் செய்வது அந்த நிலத் தொடர்ச்சியை இல்லாமல் செய்வதனூட வடக்கு வேறு கிழக்கு வேறு என்றொரு நிலவரமும் அந்த வடக்கும் கிழக்குக்கும் இடையில் எவ்வளோ ஒரு அனுராதபுரத்தை கொண்டு வந்து அப்படி சேர்த்துக்கொள்வது ஏன்னென்று சொன்னால் இப்படி எடுக்கப் போகிற நிலங்கள் அனுராதபுர நிர்வாக நிர்வாகத்துக்குள் கொண்டு வரப்படுவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது அவ்வாறான ஒரு நிலையில் என்ன என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் நில தொடர்ச்சி என்பது இல்லாமல் போகின்ற சூழ்நிலை வரும் ஆகவே அரசாங்கம் தன்னத நிகழ்ச்சி நிலையில் மிக தெளிவாக இன்றில்லை இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து நீங்கள் பார்த்தால் அவர்கள் செய்து கொண்டு வந்த இந்த சிங்கள குடியேற்றங்கள் தமிழ் மக்களை எவ்வாறு அழித்தொழிப்பதென்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சிங்கள குடியேற்றங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மு முல்லைத்தீவு நான் சொன்ன இந்த பிரச்சனை சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமல் ராஜபக்சவை சந்தித்து பேசினார்கள் அவர் இப்பொழுது தற்காலிகமாக அதை நிறுத்தி வைத்திருக்கிறார் அந்த நிர்வாகத்தை வந்து மகாபலிட்ட கொடுக்கறத நிறுத்தி வைத்திருக்கிறார் இதே போல திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது ஒரு வழக்கு போடப்பட்டு ஒரு தற்காலிக தடை இந்த கோயில்கள் கட்டுவதற்கான ஒரு தற்காலிக தடை வேண்டப்பட்ட இவையெல்லாம் தற்காலிகமானது ஆகவே இதை நிரந்தரமாக இந்த பிரச்சனைகளை தீர்ப்பது எவ்வாறு என்று சொன்ன கேள்விதான் இங்கே இருக்கின்றது அவன் ஆரம்பத்தில் அவர் ஆரம்பத்தில் சொன்னது போல இங்கே இந்த இந்த பட்ஜெட் என்பது சரியான முறையில் நாட்டுக்கு அபிவிருத்திக்கு சேவைக்கு வரவிடமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்பட வேண்டும் அவர் சொன்ன மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒன்றரை லட்சமும் ரெண்டரை லட்சம் இராணுவம் கடற்படை ஆகாயப்படை விமானப்படை போலி இதுன்ற மு தொண்ணூற்று எழுபத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட வேலை எங்கள் வடக்கு நடக்குது இப்போ என்னத்துக்கு இதெல்லாத்தையும் பார்த்து இந்தியாவில் இருந்தோ அல்லது மோல்டிவ்ஸில் இருந்தோ அச்சுறுத்தல் அல்ல இந்த அச்சுறுத்தல் எங்கேருந்து பார்க்கணும் தமிழ் மக்கள்கிட்ட வரும் தான் பார்க்கணும் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து இந்த அச்சுறுத்தல் வராது வ வருபோன்று அவையில் ஏன் பார்க்கணும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அதிகாரங்களையோ அதற்கான பிரச்சனைகளுக்கான அரசியல் தீர்வுகள் காணப்பட்டால் இவ்வாறு பெருந்தொகை பணம் இவ்வாறான பெருந்தொகை இராணுவத்திற்கு தேவை இல்லை இல்லை இப்போ நாங்கள் சில பேர் வேண்டும் வந்தது சிங்கப்பூரை போல் நாங்களே போகலாம் என்று சொன்னால் சிங்கப்பூரை போல் வந்து ஒரு ஐடியாலஜி உங்கள்கிட்ட இல்லை அங்கே ஒரு நாலு லாங்குவேஜுக்கும் முதன்மையான இடம் கொடுக்கப்படுது சைனீஸ் இருக்குது மலை இருக்குது தமிழ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது சிறிது இங்கிலீஷ் ஒரு லிங் லாங்குவேஜாக இருக்குது ஆகவே இங்கே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அரசாங்கம் தனது கொள்கைகளை மாற்றாத வரையில் தனது சிந்தனையை மாற்றாத வரையில் இவ்வாறான நிலவரங்கள் தொடர்ந்து நடக்கத்தான் செய்யும் அப்படியானால் இப்போ இப்போ கிளைநோச்சி மூலத்தீர் வட வடமாகாணத்தை பொறுத்தவரையில் அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் அதிகமாக அதிகரித்து காணப்பட வேண்டும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற அமைச்சர்களும் சரி பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி ஏன் முட்கூட்டி இவ்வாறு விடயங்களை அரசாங்கத்தினம் வழிந்து பேச மாட்டார் பேச மாட்டார்கள் ஏன்னென்று சொல்லி சொன்னால் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் கேட்டால் சொல்ல நான் ஒரு ஆழ்ப்பை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒரு அமைச்சர் சொல்லுவார் ஆனால் இந்த அமைச்சர்களோ அல்லது அரசாங்க கட்சிகளோ தெரிவு செய்யப்பட்டவர்கள் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரல் அரசாங்க கேபினட்டுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்ள வேணுமே தவிர இவர்களால் அங்கு சென்று மாற்றங்களை உருவாக்க முடியும் என்பது அல்ல வெளி உலகத்தை காட்டுவதற்கு ஒரு இருவரை அப்படி வைத்திருக்க வேண்டும் என்று சொன்ன தேவை இலங்கை அரசாங்கத்திற்கு இருக்கின்றது ஆகவே அவ்வாறு ஒரு ஓரிரு அமைச்சர்களை வைத்திருக்கின்ற உதாரணத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேச்சல் தர பிரச்சனை பிரச்சனை இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை அங்கு அம் அமைச்சர் இருக்கிறார் வியாழேந்திரன் இருக்கிறார் ஆனால் வியாழேந்திரனால் அதை தொடர்பாக வாய்திறந்து பேச முடியாத நிலையில் அவர் இருக்கின்றார் அவர் வேறு இடங்களில் போய் உதவிகள் வேறு என்னென்று சொல்லி சொல்கிறது அந்த தூதர் தூதரகங்களில் போய் உதவிகள் கேட்கின்றார் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு ஆனால் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் தரையை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரோ பிள்ளையானோ தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களோ இன்று இல்லை என்பதான் இருக்கக்கூடிய நிலவரம் ஆகவே இவர்கள் அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களாக இருந்தாலும் இவர்கள் சொல்வதை அரசாங்கம் எவ்வளவு தூரம் கேட்கும் அல்லது சொல்லக்கூடிய நிலையிலும் கூட இவர்கள் இருக்கிறார்களா இவர்கள் தங்களது பதவிகளை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் முதன்மையாக முதன்மையானதாக இருக்கின்றது உண்மைதான் இன்றும் அவர்கள் ஆயுதங்களால் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறதாக செய்திகளில் படிக்கக்கூடிய இருந்தது இறுதியாக நான் கேட்கின்றேன் இந்த ஒரு காலத்தில் இலங்கையை பார்த்து வளர்ந்த நாடுகள் தனிநபர் வருமானம் இலங்கையில் அதிகமாக இருந்தது இப்பொழுது அவ்வாறு இல்லை இலங்கையினுடைய தனிநபர் வருமானம் என்பது மிக குறைவாக இருக்கின்றது இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து வருகின்ற மனிதர் ஆக்களுடைய எண்ணிக்கை குறைவு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய பங்களிப்பு குறைவு தன்னிறைவு பொருளாதாரத்துடைய விகிதங்கள் மிக குறைவு இவ்வாறு நிலையில் எவ்வாறு இந்த விடயம் முட்கூட்டி முற்போக்காக இவர்கள் நகர்த்தி செல்ல போகின்றார்கள் என்பதை உங்களுடைய பார்வையில் சொல்கிறேன் இதில் அவர்கள் ஒரு விஷயத்தில் தெளிவான பிளானாக கொண்டிருக்கிறார்கள் அதில் என்ன பிரச்சனைனா இலங்கை பூராக ஒரு சிங்கள பௌத்த நாடாக மாற்றுறது அதுக்கு என்னென்ன திட்டங்கள் செய்ய போகணுமோ அதைத்தான் செய்கிறார்கள் மற்றும்படி நீங்கள் பொருளாதாரம் அதுதான் நீங்கள் யோசித்து பாருங்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிங்கப்பூருக்கும் இலங்கைக்கும் தலா வருமானம் வந்து முந்நூறு டொலர் தான் வித்தியாசம் நானூற்றி ஐம்பது முந்நூறு தான் நூற்றி ஐம்பது டொலர் தான் வித்தியாசம் இன்றைக்கு வந்து சிங்கப்பூர் வந்து நாற்பத்தி ஐம்பத்தி எண்ணாயிரம் யூஎஸ் டொலர் இலங்கை வந்து நாலாயிரம் டாலர் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கோ இதை விட பெல்ஜியம் நியூசிலாந்து இந்த நாடுகள் வச்சுருந்த ரிசர்வ் வந்து விட இலங்கை வச்சிருந்த ரிசர்வ் கூட அந்த இல்லை அவள் இலங்கையை பொருளாதார முன்னேற்றது நோக்கம் இல்லை என்ன சமயம் இனம் மதம் மொழி அந்த அடிப்படையில் இதை மாற்றணுமான்னு யோசிக்கிற மொழியை உண்மையில் ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதில்லை இப்போ நீங்கள் பாருங்கள் விவசாயத்தை பற்றி கதைச்சினோம் விவசாயத்தில் இலங்கையில் விவசாயத்துக்கு தேவையான அனைத்து காலநிலைகளையும் அதில் முக்கியமானது நெல் உற்பத்திக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இலங்கையில் இருக்குது நல்ல வாண்டல் மண் இருக்குது உலர் விலையத்தில் உலகச்சிமழியில் கரை கட கடற்கரை கரையோரங்களையும் இருக்குது அதை விட தண்ணி ஆறு இருக்குது அணைக்கட்டுகள் இருக்குது அணைக்கட்டு கட்டுறதுக்கு ச நாடுகள் சர்வதேச நாடுகள் உதவி செய்து நல்ல நீர் வளம் உள்ள இடங்களாக நெல் விளையக்கூடியதாக இருக்குது சுதந்திரம் அடைந்து இன்று வரையும் விவசாய அபிவித்தி விவசாய அபிவித்தி விவசாய விருத்தி என்று இந்த அவிடு மகாவீர் திட்டமோ அல்லது மற்ற கல்லோயார் திட்டம் இது பல திட்டங்களை செய்தார்கள் இன்று வரையும் இலங்கை என்ற அரிசியில் தொண்ணூற்றி அஞ்சு வீதத்தைத்தான் இங்கே உற்பத்தி செய்யப்படுது அஞ்சு வீதம் இறக்குமதி செய்யப்படுது ஆகவே மற்ற விவசாயத்தை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க திட்டமிடலை பற்றி என்ன யோசிக்கிறீங்க இதுதான் எங்கட பிரச்சனை அது வந்து மதம் வந்து அரசியலில் ஈடுபட்டது இது ஐரோப்பிய நாடுகளிலும் இருந்தது மேற்கு ஐரோப்பியம் பாப்பாண்டர் வந்து கிறிஸ்தவ மதம் செல்வாக்கு இருந்தது அப்போ அது மறுமலர்ச்சியை தொடர்ந்து பிறகு அதிலேருந்து கொஞ்சம் விலகி 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 அந்த அபிவிருத்த ஆரம்ப கட்டத்தில் இந்த மதத்தை தள்ளி பிறகு இன்றைக்கும் மதம் அங்கே ஒரு செல்வாக்கே இல்லை அது ஒரு மாதிரி இதாக வந்துட்டு இப்போ கிறிஸ்தவ மதம் தான் அங்கே என்று சொல்கிற அளவில் இல்லை ஆனால் எங்கடைய நாட்டில் இந்த இது வந்து விடுபடாமல் தொடர்ந்து இருக்குது எங்களோட மதத்தில் உள்ள பிரச்சனை என்னென்றால் சித்தார்த்தன் புத்தா பெருமானுடைய இளமை பேர் சித்தார்த்தன் சித்தார்த்தன் வந்து அரண்மனையில் இருந்து விலகி காட்டுக்கு ஞானம் செய்து அது ஒரு புனித மதம் அது சரியான ஒரு தத்துவத்தை தர்மத்தை சொல்லுது நாட்டுக்கு பிளவுர்த்து துன்பம் சொல்லுது ஆனால் இன்றைக்கு இளைஞர் இந்த பௌத்த மதம் என்னத்தை நடைமுறையில் பார்க்குறோம் என்னத்தை செய்யுது நடைமுறையில் சொல்கிறார்கள மற்ற இடங்களில் போய் புத்தம அமைத்து அமைச்சு பத பதப்பை சொல்லி எங்கேயும் பௌத்த மதத்தில் சொல்லப்படுது என்ன அறிவு கெட்ட விலையில் பௌத்தரை அப்படி சொல்லியில் பௌத்தர் வந்து எல்லாரையும் சம எல்லாரையும் உயிர்களாக மதிக்கணும் எல்லா உயிர்களையும் சமனாக மதிக்கணும் என்று சொல்லி ஒரு ஒரு அதி உன்னதமான ஒரு விஷயத்தை சொல்கிற விஷயம் வந்து இன்றைக்கு மாறுது அவை என்னத்தை நோக்கி நாங்கள் போகிறோம்னு தெரியாது உண்மையாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இதில் வரேன்னு சொன்னால் இரண்டாவது இதுக்கு இப்போ சீனா இந்தியா பிரச்சனையில் எட்டு வீதத்துக்கான அதிக வளர்ச்சியை கொள்ள நோக்கத்தில் இந்தியா செயல்பட்டு கொண்டிருக்கின்றது மிக துரித நான்கு மாதங்களில் அதனுடைய வளர்ச்சி வீதமும் ஒப்பிட்டளளவில் அதிகமாகத்தான் காணப்படுகின்றது அந்த நூற்றி முப்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட நாடு அவ்வாறு நிலையில் இருக்கும்போது ஒரு இரண்டரை கோடி மக்களை கொண்ட எமது நிலைப்பாடுகள் மிகவும் ஒரு பாரதூரமான நிலைக்கு நாங்கள் பின்னோக்கி செலுத்து கொண்டிருக்கின்றோம் இது வந்து இப்போ இந்தியா வந்து முன்னோக்கி கொண்டு இலங்கை விட நாங்கள் உடன்பட வேணும் ஆனால் இலங்கை வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவியை முதல் நாங்கள் முழுவணுமென்னு சொன்னால் இலங்கையில் ஒரு இறந்திரம அமைதி கிடைக்கும் இதை விளங்குவணும் இப்போ நீங்கள் இது வந்து திங்கள பெரும்பான்மை மக்களுக்கு இந்த இது இல்லை நல்ல உதாரணம்னு சொல்கிறேன் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்தால் போல் இலங்கை பொருள் பொருளியாளர் சங்கம் என்ற பொருளியாளர் சங்கம் கொழும்பில் மூன்று நாள் கருத்தரங்கு செய்தது ஏன் இலங்கை என்ற எக்கோனியை தா இப்போ வளர்ச்சியை தாமதப்படுத்தின காரணிகள் என்ன என்று ஆராய்வு செய்கிறது மூன்று நாள் கருத்தரங்கில் யார் செய்தது இலங்கை பொருளியாளர் சங்கம் பொருளியா பொருளாதாரத்தை பற்றி கரைக்கிறேன்னா பொருளாதார பொருளியாளர் சங்கத்தை பற்றி விட வேறு ஆக்களும் இருக்க வேண்டும் அந்த மூன்று நாள் கருத்தரங்கில் பதிமூன்று ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது அதாவது ஒவ்வொரு கட்டுரையும் ஒவ்வொரு ஒவ்வொரு காரணத்தை சொல்லிக் கொண்டு வருது அந்த பதிமூன்று கட்டுரையில் ஒரு கட்டுரையாவது இலங்கையின் இனமுரண்பாடும் யுத்தமும் பொருளாதாரத்தை தாமதப்படுதுன்னு சொல்லலை அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்தால் பொருளாதார வந்து என்ன கேட்டல என்ன பிரச்சனை இருக்குது ஒரு கட்டுரை சொல்லுது கெஞ்சாவில் இருந்த சாதகமான காலநிலை வந்து இலங்கையின் பொருளாதாரத்தை தாக்கின்தான் என்னென்னா அங்கே சாதகமான காலநிலையால் தையில நல்ல விளைச்சலை கொடுத்துடுது அப்போ சர்வதேச சந்தையில் கெஞ்சாண்ட தையில வந்து போட்டி விலை குறைஞ்சிட்டுது அதால் அந்த தைலையை வேணுனாலும் எங்கள்கிட்ட தையிலே கேள்வி குறைஞ்சி இலங்கைன்ற ஏற்றுமதி குறைஞ்சி இலங்கையுடைய பொருளாதாரம்

அரசாங்கத்த பொருளாதார செயற்பாட்டை வரையறுத்து சொல்லுறது பிடிக்கும் அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கான அரசாங்கத்தின் பொருளாதார செயற்பாடு அதோட முடிய போகிறது இல்லை அது தொடர்ச்சியாக தான் நல்லா போகுது தொடர்ந்து வர அரசாங்கத்தின் கடன் கடன் பொருள்களும் கடந்த தள்ளி கொண்டு தான் போதும் கடந்த அரசாங்கம் அதை கொஞ்சம் குறைத்திருந்தது கடந்த காலத்து அரசாங்கங்களும் அப்படிதான் அப்படியே தட்டி 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 இலங்கையை கடன் துறைகளை தள்ளியாச்சு கடன்ப்துறைகளை தள்ளி இப்போ சர்வதேச ரீதியாக ஒரு ஒரு கடன் துறைகளில் விழுந்த நாடாக மாத்திரம் இல்லை அரசியல் ரீதியில அந்த ஆதிக்கம் ஆதிக்கஞ்சலுக்கிற சில நாடுகளினது அது வருகையே இது தூண்டி உண்மையில இது வந்து நாங்கள் இப்படி மோசமாக போய்கொண்டிருக்கே இல்லை அது இப்போ அதை இந்திய அரசியலோ பாகிஸ்தானோ அல்லது காலினத்துவத்தின் மறுவடிவமாக இந்த கடன் புரிய இருக்கலாம் நிச்சயமாக உண்டு போரில் கலந்து கொண்டு அதில் அங்கவீனம் அடைந்த கண்டு தனியான ஒரு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு படையினர் அங்கவீனம் அடைந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த போரால் பாதிக்கப்பட்ட இன்னொரு தரப்பு இருக்கத்தானே வேணும் அந்த தரப்புக்கான ஒதுக்கீடுகள்ங்க அவர்களே படையினரை ஆயுதங்களோடு இருந்த படையினரை அவ்வளவு என்றால் அவர்களுக்கு எதிர்த்தரப்பில் இருந்தவர்கள் மற்றும் அந்த தரப்போடு இருந்த மக்கள் கூட்டம் பாதிக்கப்பட்டிருக்கும் அவர்களை போன்றும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் பா படையினருடைய நலன்களை பார்க்குற அரசாங்கம் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுடைய நலன்களையும் பார்த்துருக்கத்தானே வேணும் விசேடங்கள் படைத்துறைக்கு படைத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கு மேலதிகமாக அங்க படையினருக்கான படையினருக்கான ஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கும்போது பாதி போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான விசேட நிதி ஒதுக்கீடுகள் இங்கே அது கவனிக்கப்பட வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சிங்களவர்கள் அல்ல எங்கள் எங்களை பல அமைச்சர்கள் செயற்பாட்டாளர்களிடம் நாங்கள் கேட்க வேண்டும் என்றால் தேர்தல் காலங்களில் முழங்கிய இவ்விடங்கள் வந்து செயல்பாட்டு ரீதியில் தேவைதானே அவர்கள் ஆடுற மாட்டேக் ஆடித்தான் கறக்கணும் பாடுற மாட்டே பாடித்தான் கறக்கணும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் மாடு எப்போ ஆடுமெண்ட்டு அவர்களுக்கும் தெரியாது எப்போ பாடுமன்றும் அவர்களுக்கு தெரியாது நன்றி இந்த நிகழ்ச்சி ஒரு தெளிவற்ற நிலை தான் காணப்படுகின்றது இந்த பாதிட்டு ஒதுக்கீடு விவகாரம் நன்றி இந்த நேரத்தில் பொருள்கள் திறந்து பங்கு பெற்றிய ஐயா கடைசியாக சொல்லணுமா ஒன்று சொல்ல தேவை பண்ணிடுங்க சொல்லுங்க ஆனால் எங்களுக்கு வந்ததுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் மெற்றுமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் கென்யா விடயங்களை பற்றி கருத்திருந்தார்கள் இன்று தங்களுடைய நிலம் வளமற்ற போ நிலையில் சீன அரசாங்கம் கூட பல்வேறு நாடுகளில் நிலங்களை வாடகைக்கு வாங்கி விவசாயம் செய்து உற்பத்தி திறனை அதிகரிக்கின்ற போக்கு காணப்படுகின்றது ஆனால் இலங்கை முழுவதும் வளம் நிறைந்த ஒரு நாடு மூன்று காலநிலைகளிலும் மழை மழைநீர் கிடைக்கின்ற ஒரு நாடு ஆனால் இங்கு தன்னிறைவு பொருளாதாரம் என்பது அற்ற நிலையில் மந்தகதியில் போய்கொண்டிருக்கின்றது அதே போல் தான் இந்த பாதிட்டு விடயங்கள் கூட சிறுபான்மை மக்களை மத்திய பொறுத்தவரையில் மிக ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை தொடர்ந்து இதைப்பற்றி நாங்கள் அவதானிக்கலாம் இருபத்தொராமாம் தேதி ரெண்டாம் வாசிப்பு இருக்கின்றது இருபத்தி மூணாம் தேதி மூன்றாம் வாசிப்பு நிலை இருக்கின்றது தரப்பு எதிர்க்கட்சிகளுடைய நிலைப்பாட்டை பொறுத்து பல்வேறு விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் அவதானித்து கொண்டுதான் இருக்கின்றோம் மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்